ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 29, த கன்க்ளூஷன் ஆஃப் த டெட்லி பேட்டில் ஸ்பியர் ஆஃப் பிளைண்ட் டிட்டர்மினேஷன். மறுபடியும் வந்துட்டானான்னு பார்த்து வீதியில இருக்கும் போதே பாஞ்சு வந்த வேகத்துல ஒரே அடி, அதுவும்
உடஞ்சு போன ஆர்மர்ல வயிற்றுலயே சும்மா நங்குன்னு வைப்பானா, அந்த ஆர்மர் எல்லாம் பிச்சுக்கிட்டு டைரக்டா அடி வயிற்றுலயே போய் இறங்கிருச்சு. இவ்வளவு நேரம் ஆர்மர் வச்சு எஸ்கேப் பண்ண மூதேவி இப்ப டைரக்டா அடிச்ச அடியில வாயவே பொள்ளந்துட்டான். எங்க வந்து யாருகிட்ட லூபியா கொக்கா அங்க இருக்க பைரட்ஸோட வாய பாக்கணுமே, உள்ளுக்குள்ள 40 பாலம் கட்டி ஏறி இறங்கலாம் போல அப்படி பொழந்துகிட்டு பாப்பானுங்க. ஏன்னா எக்கச்சக்க பேர்த்த போட்டு தள்ளி ஈஸ்ட் சைடே ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு பயங்கரமான கடல் கொள்ளையன நம்ம லூபி மாதிரி ஒரு பொடிப்பைய ஒல்லா காட்டு காட்டினான். அதுவும் உடைக்க முடியாது உடைக்க முடியாதுன்னு தண்டோரா போட்டுட்டு இருந்த ஆர்மரையே சில்லு சில்லா செதற விட்டுட்டான்ல, அத்தனை பேருமே அசந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாராட்டி தள்ளுவாங்க லூபி லூபின்னு, அதாவது வேலைக்கார பையன் தான் சொல்லுவாங்க. அது நல்லா இல்ல அதனால நம்ம லூபின்னே வச்சுக்குவோம். அப்புறம் என்ன லூபிக்கு செம ஹாப்பி, ஐயா நான் ஜெயிச்சிட்டேன்னு கத்திக்கிட்டே வருவான். யாரா ஜெயிச்சா யாரு ஜெயிச்சா அதுக்குள்ள அவசரப்படாதேம்பா அப்படின்னா இந்த மூதேவி என்ன ஆனாலும் அடங்க மாட்டான் போல. இப்ப இவங்க பிளைங்ல கீழே வந்துட்டு இருக்காங்கல்ல, அவன் என்ன பண்ணிருவான், அவனோட ஸ்டீல் நெட்டை யூஸ் பண்ணி லூபியா அலையக்கா லாக் பண்ணிருவான். இதுல இருந்து எஸ்கேப் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப லூபியை இப்படியே புடிச்சு தண்ணியில போட்டாவன் காலி, ஏன்னா அவன் தான் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கானே, கடலுக்கும் அவனுக்கும் ஆகாது, உள்ள விழுந்தானா அவ்வளவுதான் முங்கியே செத்து போயிருவான். சோ அதனால தண்ணியில முக்கிய அவனை கொன்றணும்னு வேகமா எழுத்துட்டு போவான். உடனே மறுபடியும் அவனோட பைரட்ஸ் எல்லாம் ஜால்ரா போட ஆரம்பிச்சிருவானுங்க. வாவ் மாஸ்டர் கலக்குறீங்க அடிச்சு நவுத்துங்கன்னு. இங்க நம்ம லூபியால வெளியே வர முடியல, ஆனா என்ன பண்ணிருவான் டப்புனு அவன் கையும் காலையும் வெளியே கொண்டு வந்துருவான். கொய்யால இதோட கேம் ஓவர்னு சொல்லுவான். சஞ்சி எல்லாம் அப்படியே பேனு முழிப்பான். அப்படி அவன் என்னதான் பண்ண போறான்னு நம்ம பையன் என்ன பண்ணுவான், அப்படியே கீழே விழ 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 அவன் காலை வச்சு கிரகோட மூஞ்ச சும்மா டப்புனு புடிச்சு காட்டுத்தனமா சுத்த ஆரம்பிச்சிருவான். சோ அப்படியே அவனை சுத்திட்டே புடிச்சு இழுத்தவனே அவன் ஃபேன் மாதிரி கண்டமினிக்கு சுத்துவானா, அவனால ப்ராப்பரா யோசிக்க முடியல, பயங்கரமா கிருகல் ஆயிரும். இது தாண்டா கம்கமோட பவர்னு கரெக்டா தண்ணியில விழ போகும்போது கப்பலோட விங்ஸ் எல்லாம் திருச்சு கிரகோட மூஞ்செல்லாம் பாக்கணுமே பிதுங்கின வாழைப்பழம் மாதிரி ஆயிருச்சு. நம்ம பையன் அடிச்சு அடி உங்கூட்டடி எங்கூட்டடி இல்ல அப்படியே நொறுக்கி எடுத்துட்டான். அங்க இருந்த பைரட்ஸ் செஃபோட மூஞ்ச பாக்கணுமே, கக்கூஸ் போயிட்டு கழுவாத மாதிரியே மூஞ்ச வச்சிருப்பானுங்க. ஷாக்காமா, அதுவும் நம்ம தலைவர் மீசக்காரரோட மூஞ்சி அகோரம் அச்சி அற்புதம், ஷாக்குல உறைஞ்சு போய் நிக்கிறாரு. நம்ம பையன் அடிச்சு அவனை தெரிய விட்டுட்டான், ஆனா என்ன தண்ணியில போய் விழுந்துட்டான். விழுந்த போர்ஸுக்கு சும்மா ஸ்வயின்னு உள்ள போவான், அவனாலதான் தண்ணியில நீந்த முடியாதே. அதே நேரம் அந்த கிரக காட்டுறாங்க வாயு டிரைனேஜுக்கு தோண குழி மாதிரி பேன்னு கிடக்கும், அவ்வளவுதான் அடிச்சடியில கண்ணு முழியெல்லாம் பிதுங்கிருச்சு. ஒரு சைடு பைரட்ஸ் எல்லாம் ஐயோன்னு கத்து, இன்னொரு சைடு செஃபெல்லாம் ஐயான்னு கத்த நம்ம லூபி எல்லாம் பாராட்டி தள்ளுவாங்க. அதுலயும் அந்த பட்டிப்பா எல்லாம் அவன் வாய பிதுகி பிதுகி பாராட்டுவான். ஆல்ரெடி கிழிஞ்ச வாயி இதுல சந்தோஷத்துல இன்னும் கிழிஞ்சு போவோம். அதா தண்டி டானியா அடிச்சு தெரிக்க விட்டான்ப்பா அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க. பாய்சன் கேஸ் வந்து பப்பன்னு படுத்து கிடந்தானே நம்ம ஜின்னு அவ்வளவு நேரம் நாக்கு தள்ளிட்டு இருந்தவன் இந்த மேட்டரை கேட்டவன செம்மையா ஷாக் ஆயிருவான். அதாவது டான் கிரிக்க அந்த பொடிப்பைய தோக்கடிச்சிட்டானவன ஷாக்கு, அது எப்படி பாசிபிள்னு மிரண்டுருவான். என்ன நம்ம லூபி தண்ணிக்குள்ள பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான், அவனை காப்பாத்த ஒரு ஈக்காக்கா இல்ல. நல்ல வேலை நம்ம மீசக்கார தான் நோட் பண்ணி சஞ்சி இருக்கான்ல, அவங்கிட்ட பகல் கனவு கண்டதெல்லாம் போதுண்டா பண்ணிப்பயில போய் அந்த பொடிப்பையில காப்பாத்துமா, ஏன்னா அவன் டெவில் ஃப்ரூட்ட சாப்பிட்டவன். அப்படி இருக்கும்போது அவன் தண்ணியில மேல எல்லாம் மிதக மாட்டான், அந்த ஃப்ரூட்ட சாப்பிட்டாலே கடலுக்கு அவங்களை சுத்தமா பிடிக்காது, அப்படி இருக்கும்போது அவனால ஸ்விம் பண்ண முடியாது, சோ உள்ளுக்குள்ளேயே செத்து போயிருவான்னு சொன்னவன. அட கிழட்டு மாங்கா, இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா காப்பாத்திருப்பாளன்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு சூப்பு சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு தண்ணியில குதிச்சிருவான். அப்படி குதிச்சவன் உள்ள போய் அடிச்ச புடிச்சு எல்லா இடமும் தேடி பார்ப்பான், எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. அதனால இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே உள்ள போய்கிட்டே இருப்பான், அவனால மூச்சு விட முடியல. ஆனாலும் முயற்சி பண்ணி முக்கி உள்ள போய் பார்த்தா பைய கப்பல்ல இருந்து உடஞ்சிருக்குமே ஒரு கப்பலோட பீஸ் அதுல போய் மாட்டிட்டு கிடப்பான். அதுவும் அவன் மேல ஸ்டீல் நெட் இருந்துச்சுல அது போய் லாக் ஆயிருக்கும். சஞ்சி போய் இழு இழுன்னு இழுத்து பார்ப்பான், ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. அவனை பார்த்து நீ தான் சாக மாட்டேன்னு சொன்னில, அப்புறம் ஏன்டா இங்க பேனு படுத்திருக்க லூசு பையில எந்திரா ஏந்திரின்னு இருப்பான். அட அந்த கிரிக்கு பெரிய பெரிய புல்லட் எல்லாம் இவன் பாடியில வச்சு அட்டாக் பண்ணப்ப அவன் என்ன பண்ணான், எல்லா புல்லட்டையும் அசால்ட்டா புனிங்க போட்டுட்டு நான் இந்த இடத்துல சாக மாட்டேன்னு வெறியோட நின்னான். இவன் மட்டுமா, இவன் கூட வந்த நம்ம ஜோரோ அவனும் அப்படித்தானே, சாக மாட்டேன் சாக மாட்டேன்னு சாவ சந்தோஷமா ஏத்துக்கிட்டானே. அது எல்லாத்தையும் சஞ்சி யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா லூபியை வெளியே எழுப்பான், அவனும் வெளியே வர ஆரம்பிச்சிருவானா, இவனு எல்லாம் எப்படி இவ்வளவு வெறியோட இருக்கானுங்கன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவனை தூக்கிட்டு மேல வருவான். ஏன்னா அவனுங்களால முடியலன்னு தெரிஞ்சா கூட அதுக்கான விடாமுயற்சியை போட்டு ட்ரை பண்றானுங்க. ஜோராவால முடியல, ஆனா நம்ம லூபி தட்டி தெரிய விட்டான்ல, அப்படியே அவனுங்க பேசினது பண்ணது எல்லாத்தையுமே யோசிச்சு பாத்துக்கிட்டே மேல அப்படியே நீந்தி வருவான். அவ்வளவு நேரம் அங்க எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா திடீர்னு ஏகப்பட்ட மீனுங்க போற மாதிரி இருக்கும். என்னன்னா நம்மளோட கனவு என்ன, ஆல் ப்ளூங்கிற ஒரு சீக்கு போய் அவனோட குக்கிங் திறமைய காட்டணும்னு. சோ அவங்கவுங்க அவங்க கனவு காண்டி கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு இவனுக்கு இவனோட கனவு ஞாபகத்துக்கு வருது. சோ அப்படியே அடிச்சு புடிச்சு ஒரு வழியா மேல வந்தாச்சு. சஞ்சி சொல்லிட்டே தான் தூக்கிட்டு போவான், சித்ராதரா சித்ராதன்னு. அதே நேரம் இங்க டானை பார்த்து, டானு என்ன டானு உங்க வாய்க்கே வெத்தல பாக்கு போட்டானுங்களா, எவ்வளோ சண்டைய பார்த்தவனி இப்படி நட்டுக்கல் நன்னாரி பய மாதிரி கிடக்குறியே ஏந்திரி ஏந்திரிம்பானுங்க. மொத்தத்துல டானை காலி பண்ணியாச்சு. இதை பார்த்த ஜின்னு இந்த கிறுக்கு பையெல்லாம் ஈஸ்ட் ப்ளூவோட ரூலரா இருக்க தகுதியே இல்ல, காண்டாயி அவன் 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 கைய முறுக்குவான். சுத்தி இருந்த பட்டியும் கிரேனும் அவனை பாரு உடம்புல அழிக்க முடியாதுன்னு சொல்லி போட்டிருந்த கவசம் எல்லாம் திருச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் அந்த கவசத்தை வச்சுதான் ஓட்டியிருக்கானே தவிர அவனுக்கு இன்னும் சொந்தமா எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே இல்ல, அதனால ஈஸியா தோத்து போயிட்டான். அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்ல சொல்ல சின்னுக்கு கொலை வெறியாகும். ஏன்னா அவனை பார்த்துதான் இவன் பயங்கரமா அட்மையர் ஆகி அவரை மாதிரியே ஸ்ட்ராங் ஆகணும் அண்ட் அவரு தான் இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் நினைச்சான். ஆனா அதெல்லாம்
எல்லாத்தையுமே நம்ம பொடிப்பைய லூஃபி தவிடுபடி ஆக்கிட்டான்ல, இதை பார்த்துட்டு சுத்தி இருக்கவனுக்கு எல்லாம் ஏன் இவன் இவ்வளவு டென்ஷன் ஆகிறான்னு முழிப்பாங்க. அதுக்கப்புறம் ஜின் அவன் பாட்டு கிளம்பி போவானா, அவன் அப்படி மூவ் பண்ணாத இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க கேட்க மாட்டான். ஏன்னா அவன் உடம்புல பாய்சன் கேஸ் ஏறி அதுக்கப்புறம் காப்பாத்தி இருக்கு. இப்படி கண்டபடி அவன் பாட்டுக்கு நடந்தானா பாடியில இருக்க பாய்சன் வெளியே போறதுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும், அப்புறம் அவன் உயிருக்கே ஆபத்து. எப்படி எவ்வளவு சொன்னாலும் ஆடா போங்கடான்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். அதே நேரம் இங்க சஞ்சய் லூஃபி கூட போராடிட்டு இருப்பான். ஏந்திரா எரும மாட்டு பயிலே, நீ பண்ண வேண்டிய சாதனைன்னு நிறைய இருக்குன்னு. ஆனா நம்ம பையன் எந்த ஒரு அசைவுமே இல்லாம அப்படியே பேனு தான் கிடப்பான். சஞ்சயால தாங்கிக்க முடியல, ஐயோ செத்துட்டான் போலேன்னு உழுப்பு உழுப்புன்னு உழுப்புனா அவனோட புருவம் மட்டும் லைட்டா ஆடும். என்ன புருவம் மட்டும் ஆடுதுன்னு இன்னும் டீப்பா பார்த்தா நம்ம குரங்கு பையன் லூஃபி குரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்படின்னா சாகல, கடைசி நேரம் வரைக்கும் அடுத்தவனை பீதியாக்குறதே இவனுக்கு வேலையா போச்சு. நன்னாரி பைய. உடனே சஞ்சய்க்கு செம ஹாப்பி. இப்படி அவனை பார்த்துட்டு இருக்கும் போது நான் தான்டா ஸ்ட்ராங்கஸ்ட்னு ஒரு சவுண்டு, யாரான்னு பார்த்தா அந்த கிரிகு தான். மூஞ்செல்லாம் தீஞ்சு போய் காஞ்சு போனா கூட அந்த திமிருன்னு அடங்கல, பல்லு போச்சு கண்ணு போச்சு மண்டை போச்சு வீங்கி போச்சு, ஆனாலும் நான் வின் பண்ணுவேன், நான் பெரிய அப்பாட்டகர் அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்துவான். சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியுது டானு இதுக்கு மேல வேண்டான்னு. ஏன்னா அவன் கான்சியஸ்லயே இல்லையாமா, அதனால படுங்க உசுர விட்டாதீங்கன்னு சொல்லி அம்புட்டோரும் போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்குவானுங்க. அவன் கேட்கற மாதிரியே இல்ல, நான் வின் பண்ணுவேன், ஏன் மொத்த பவரையும் யூஸ் பண்ணி வின் பண்ணியே தீர்வேன்னு அவன் ஆளுகளையே போட்டு குமுரு குமுருன்னு குமுறி எடுப்பான். அவனுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பைத்தியக்கார பையன் சொன்னா கேட்க முடியறானு முழிப்பானுங்க. அவன் நடுவுல நின்னு நைட்டி போட்ட ஆயா மாதிரி நான் வின் பண்ணுவேன் வின் பண்ணுவேன்னு கத்திட்டே தான் கிடப்பான். அந்த டைம் ஒருத்தன் கேஷுவலா வந்து நான் வின் பண்ணுவேன் நான் ஜெயிப்பேன் என்கிட்ட இருக்க எல்லா பவரையும் யூஸ் பண்ணுவேன்னு கத்திட்டு இருக்கும் போதே வயிற்றுல ஒரே அடி, அங்கேயே அப்படியே சரிஞ்சிருவான். அவ்வளவுதான் மயங்கிட்டான். அடிச்சது வேற யாரும் இல்ல சீஃப் கமாண்டர் ஜின்னு, மத்த எல்லாத்துக்கிட்டையும் தெளிவா சொல்லிடுவான். இங்க இதோட இந்த சண்டையை நம்ம முடிச்சுக்குவோம், இதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம மூட்டை கட்டிட்டு கிளம்புற வழியை மட்டும் தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு சஞ்சயை கூப்பிட்டு தேங்க்யூ சொல்லுவான். ஆனா சஞ்சய் இதுக்கு மேல நீ இந்த பக்கம் வந்து அதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன்டா ஊரை காலி பண்ணிட்டு போயிருவேன், அதனால நீயே போயிரு என்னால முடியல நீர்வான். ஆனா அவன் சஞ்சயை கூப்பிட்டு லூஃபி எந்திரிச்சவன ஒரு விஷயத்த சொல்ல சொல்லுவான். என்னன்னா இதுக்கப்புறம் அவனை கிராண்ட் லைன்ல மீட் பண்றேன்னு. அவனே கிராண்ட் லைனை பார்த்து பயந்துட்டு இருந்தான். இப்ப இவ்வளவு தில்லா பேசுறானு பார்த்தா எல்லா விஷயத்தையுமே அவன் கேர்ஃபுல்லா யோசிச்சு பார்க்கும் போது அதுதான் அவன் பண்ண வேண்டிய ஒரே வேலைங்கிற மாதிரி அவனுக்கு தோணுதாமா. என்னன்னா டான் கிரிக்கு கிராண்ட் லைனுக்கு போகணும்னு ஆசை, அதே ஆம்பிஷன் தான் இவனுக்கும். ஆனா என்ன முதல்ல போயிட்டு வந்ததுல கொஞ்சம் பயந்துட்டான். இதை சொல்லிட்டு இருக்கும் போதே பயங்கரமா இருமல் வரும். ஆட அந்த பாய்சனோட எஃபெக்ட் தான், சென்ட் பாட்டில் நினைச்சு உறிஞ்சிருப்பான் போல, அதனால நல்லாவே அஃபெக்ட் பண்ணிருச்சு. மேபி அந்த பாய்சனால இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் சாக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இருக்கிறது கொஞ்ச நேரமா இருந்தாலுமே அவனோட ஆசைகளை அவனோட வழியில பண்ணணும்னு அவனுக்கு ஆசை வந்துருச்சு. எல்லாம் நம்ம பிள்ளைல பார்த்துதான், என்னதான் தப்பிச்சு வந்தாலும் அந்த ஆசை கனவுங்கிறது விடாது இல்ல. எப்படிங்க எவ்வளவுதான் சென்டிமெண்டா இவன் பேசிட்டு இருந்தாலும் நம்ம லூஃபி நல்லா குரட்ட விட்டு ஜம்முன்னு தூங்கிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா இந்த டான் கிரிகோட பேர்ல தான் வந்து சண்டை போட்டாங்க, அதனால அந்த பேரை வச்சே இந்த டைம் எஸ்கேப் ஆயிடறானாமா, அதாவது தோத்ததுக்கு இவர் தானே காரணங்கிற மாதிரி வரும். நீங்க இந்த விஷயத்தெல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இதை எதை பத்தியுமே நீங்க யோசிக்க வேண்டாம், அதாவது எனிமியை பத்தி பயப்படுறது இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனை வருமோன்னு பயம் வர்றது அதெல்லாமே வேண்டாமா. ஏன்னா அப்படி எல்லாம் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும்னு லூஃபியை பார்த்து இவன் கத்துக்கிட்டானாமா. உடனே சஞ்சி பட்டி காரணம் கிட்ட கிராசரிக்குன்னு இவங்க ஒரு ஷிப் வச்சிருப்பாங்க, அந்த ஷிப்ப பைரட்ஸ்க்கு கொடுத்து அனுப்பி விட சொல்லுவான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு கேட்க மாட்டானுங்க, ஏன்னா பைரட்ஸ்க்கு எதுக்கு இவங்க ஷிப் கொடுக்கணும், நீந்தியே போய் தொலையட்டும் பானுங்க. ஆனா இவன் கத்துன கத்துல வேற வழியே இல்ல, கொடுத்து தொலைவோம் இல்லனா கடிச்சு வச்சிருவான் காட்டு பயன்ட்டு இவங்க ஹோட்டலுக்கு கிராசரி வாங்குற ஷிப்ப அந்த பைரட்ஸ்க்கு கொடுத்து விடுவாங்க. அது ரொம்ப சின்ன கப்பல், அதுல அத்தனை வரையும் குப்ப மாதிரி குமிச்சு ஒரு வழியா கிளப்புற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க ஜின்னுக்கும் சஞ்சிக்கெல்லாம் செம ஹாப்பி, ஏன்னா எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம இவங்க ஹோட்டல் திருப்பி இவங்க கைக்கே கிடைச்சிருச்சு இல்ல, அதுதான் அவனுக்கும் வேணும். அதே மாதிரி நடந்துருச்சு இல்ல எல்லாத்துக்குமே நம்ம லூஃபி பையன் தான் காரணம். சோ அவன் தூங்குறத ஒரு செகண்ட் குறுகுறுன்னு பாத்துட்டு ஜின்னும் போட்ல ஏறிக்குவான். இந்த போட்டை ரிட்டர்ன் தர வேண்டிய தேவையில்லையான்னு கேட்டவொன்னு சஞ்சி அதெல்லாம் ஒரு ஈர வெங்காயமும் வேண்டாம், அப்படி உனக்கு தைரியம் இருந்தா வந்து பாரு, தண்ணியே இல்லாம குளிப்பாட்டி டாவலே இல்லாம தொட்டி விட்டுருவாமா. அவன் பேசிட்டால இனி பட்டி பைய டயலாக் பேச வேண்டாம், இங்க பாருங்கவே இதுதான் சி ரெஸ்டாரண்ட் பரட்டி சண்டை போடுற குக்கெல்லாம் இங்கதான் இருக்கும்னு சொன்னோட கத்திய தூக்கி காட்டுவானுங்க. இந்த கிறுக்கு மண்டை எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தண்ணியில குளிச்சுட்டு இருந்தானுங்க, சண்டை முடிஞ்சவன கத்திய தூக்கிட்டு வந்து நிக்கிறானுங்க. சைல்டிஸ் பாய்ஸ் சென்னையை பார்த்துட்டு கொஞ்சம் பயங்கரமான ரெஸ்டாரண்ட் தான், இப்படியே இருங்கடா விளங்கிடும் சொல்லிட்டு அவன் பாட்டு போவான். இவ்வளவு கலவரத்துக்கு நடுவுலயும் எந்த ஒரு கவலையுமே இல்லாம வாய பொழந்த மினி தூங்கிட்டு இருப்பான். சோ ஒரு வழியா இங்க பஞ்சாயத்து ஓவரு, அப்படியே கட் பண்ணி நம்ம நம்மிய காட்டுறாங்க. அவதான் நம்ம பைலட்ட இருந்தே கப்பல ஆட்டையா போட்டாளே, அப்படியே ஜம்முன்னு போயிட்டு இருக்கும் போது நம்ம பைலையில பத்தி தான் நினைப்பா. ஏன்னா அவனு ரொம்ப நல்லவனுகள்ல, அவங்க கூட இருக்கும் போது ஜாலியா இருந்துச்சு, அதனால நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணா கண்டிப்பா அவங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கணும் தான் யோசிப்பா. அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிருவா, ஏன்னா நம்ம பைலையில அந்த அளவுக்கு மிஸ் பண்றா. சோ அப்படி அவ கதறி கதறி அழுகறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.